அட வீட்டுக்கும் வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா பாட்டும் தக்க தருக்கிட்ட தருக்கிட்ட ததுங்கினுத்தோம். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த பாட்டை நம்ம பிளே பண்ணோம்னு பாக்குறீங்களா? இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டுக்குமே வாசப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா வாசக்கதவே இல்லாத ஒரு ஊர் இருக்கு அப்படின்னாக்கா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த ஊர் பேரு மீட்டாங்குளம். இது நம்ம தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இந்த ஊர்ல இருக்க எந்த ஒரு வீட்டுக்குமே வாசக்கதவே கிடையாது. நம்ம எல்லாருமே இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வீட்டை பூட்டிட்டு சிசிடிவி கேமரா வச்சுட்டு யாராவது திருடிடுவாங்களோ யாராவது தெரியாதவங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவாங்களோன்ட்டு பயந்து 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 வெளியே போற இந்த காலகட்டத்துல கதவே இல்லாத வீடுகள்ல திருடே நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க. இதை உங்களால நம்ப முடியுதா? ஒரு ஊர்ல எந்த ஒரு வீட்டுக்குமே கதவே இல்லாத இந்த சிச்சுவேஷன்லயும் அந்த ஊர்ல திருடே நடக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனா எந்த வீட்டுக்கும் கதவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தோ இந்த ஊர்ல திருடே நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஊர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம். ஆனா எனக்கு ஒரு டவுட், டோர் இருந்தாதான் டோர் நம்பர் இருக்கும், டோர் நம்பர் இருந்தாதான் எல்லாருமே வீட்டு வரி கட்ட முடியும். இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வீட்டு வரி கட்டுவாங்களா மாட்டாங்களா? இந்த டவுட்க்கு உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஊர்ல தாடிக்கு வரி போட்டாங்கன்னாக்கா தாடி வளர்த்துட்டு சுத்துற நம்ம பீட்டர்ஸ் எல்லாம் தாடிக்கு வரி கட்டுவாங்களா இல்லன்னா ஷேவ் பண்ணிடுவாங்களா? நினைச்சு பார்த்தாலே ஜாலியா இருக்குங்க. தாடி அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பெரிய தாடி வச்சிருக்க திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் உலக பொதுமறை திருக்குறள்ல 1330 குறளையும் 1¾ அடியில எழுதியிருக்காருங்க. இந்த 1¼ அடியையும் சுருக்கி ஒரே வரியில ஒருத்தர் எழுதியிருக்காருங்க. அவர் யாருன்னா சி வெற்றிவேல். இந்த சி வெற்றிவேல் தான் திருக்குறள் ஒரு வரி உரையோட சொந்தக்காரர். அண்ட் சொந்தக்காரர்னு சொன்னதுமே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. ஒரே வீட்டுல 3 முதலமைச்சரை சொந்தமாக்கி மருமகன் ஆக்கியிருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதாங்க? அது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சுப்புராயலுக்கு ஆக்டிங் முதலமைச்சரா இருந்தவர் பி.டி. ராஜன் அவர்கள். அப்புறம் முதலமைச்சர் பரதவச்சலம். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா காமராஜர் பீரியட்ல ஆக்டிங் முதலமைச்சரா இருந்தவர் ஓ.வி. அழகேசன். இந்த 3 பேருமே ஒரே வீட்டுல பொண்ணெடுத்து மருமகன் ஆயிருக்காங்க. ஒரே வீட்டுல 3 முதலமைச்சர்னா பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும். சும்மா சைரன் வச்ச வண்டி வரதும் போறதுமா வரதும் போறதுமா ஏரியாவே ஒரே அலறலா தான் இருந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சும்மா எப்படி காண்டா இருப்பான். ஆனா அந்த 3 பொண்ணையோட கொடுத்து வச்சவங்க இல்ல, நம்ம அந்த வீட்டுல பொண்ணா பிறந்திருக்கல. பொண்ணுன்னு சொன்னதுமே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. என்னதான் இப்ப பொண்ணுங்க 2-வீலர் காரு ஏன் ஏரோப்ளைன் வரைக்கும் ஓட்டினாலுமே நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம் தானே. நம்ம ஊர்ல 2009 மோர் மார்க்கெட்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின் அதாவது மின்சார ரயில திலகவதி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஓட்டிட்டு போய் சாதனை படைச்சிருக்காங்க. இப்படி இன்ஃபர்மேஷன் மேல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே போறதுனால நீங்க மூலக்காரி நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா நான் இப்ப பேச போறது மனித மூளையை பத்தி தான். மனித மூளையோட சராசரி எடை 1 கிலோ 349 கிராம் அளவுங்க. ஆனா பெண்களுக்கு இதுல கொஞ்சம் குறையும். பெண்களுக்கு கொஞ்சம் குறையுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் சொன்னது மூளையோட எடை அளவு தான், அறிவு கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகம் தானே, ஏன்னா எல்லா எக்ஸாம்லயும் நாங்க தானே ஃபர்ஸ்ட் வருவோம். ரஷ்யால கிழக்கு சைபீரியால இருந்து அமெரிக்கால கனடா கிரீன்லாந்து அலாஸ்கா தென் நார்த் போலார் இந்த மாதிரியான பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இவங்களோட மூளை தான் உலகிலேயே அதிக எடை அளவு கொண்ட மூளையா இருக்கு. இந்த எஸ்கிமோஸ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யால கிழக்கு சைபீரியால இருந்து அமெரிக்கால கனடா கிரீன்லாந்து அலாஸ்கா மற்றும் நார்த் போலார் பகுதியில வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இவங்களை தான் நம்ம எஸ்கிமோஸ்னு சொல்றோம். இந்த எஸ்கிமோஸோட மூளை தான் உலகிலேயே அதிக எடை கொண்ட மூளையா இருக்கு. இந்த மூளைக்கு வலி உணர்வு கிடையாதுங்க. நம்ம உடல்ல எந்த பகுதியில வலி ஏற்பட்டாலும் அதுக்கு எப்படி செயலாற்றணும் தான் மூளைக்கு தெரியுமே தவிர்த்து அதோட பெயினை வந்து மூளை உணர்றது கிடையாது. மூளையை சுத்தி இருக்க ரத்த குழாய்கள் நரம்புகள் திசுக்கள் இதுல ஏற்படுற வலி தான் மூளைக்கு தெரியுது. நம்ம மூளைக்கு வலியை உணர்ற திறன் தான் கிடையாது. ஆனா ஆக்சிடென்ட்லயோ இல்ல வேற எப்படியாச்சும் நமக்கு பலமா அடிபட்டதுன்னாக்கா மூளைச்சாவு அதாவது பிரைன் டெத் ஆகி நம்ம உயிர் போற நிலைமைக்கு கூட போக முடியும். நம்ம உடம்புல உள்ளுறுப்புகள் அதாவது ஹார்ட் இல்ல லங்ஸ் கிட்னி கண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு உறுப்பு செயல் எடுத்தாலும் நம்மளால அதை டிரான்ஸ்பிளன்ட் பண்ணி மாத்திக்க முடியும். ஆனா மூளையை இன்னும் யாருக்கும் டிரான்ஸ்பிளன்ட் பண்ணது கிடையாது. அதுக்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு.
நம்ம எப்பயோ எங்கயோ படிச்ச விஷயம் இல்ல நம்ம பார்த்த விஷயம் நம்ம செஞ்ச ஒரு விஷயம் இத வந்து ஒரு சில வருஷம் கழிச்சோ இல்ல சில மாசம் கழிச்சோ அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணி யோசிச்சு நம்ம மூளையில இருந்து ஒருவேளை ஒரு 10 मंथ्स முன்னாடி நம்ம அன்னைக்கு என்ன Dress போட்டுறோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யோசிச்சு நம்ம மூளையில இருந்து மீட் எடுப்போம் இந்த மாதிரி ஆன நினைவாற்றல தான் லாங் டைம் மெமரின்னு சொல்றோம் பொதுவா இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்ததும் 3 வயசு வரைக்கும் அவங்க பார்க்கற கேக்குற விஷயங்கள் எல்லாம் மூளை ஸ்டோர் பண்ணிக்கும் ஆனா அத பத்தின புரிதல் வந்து குழந்தைகளுக்கு இருக்கிறது இல்ல குழந்தை பிறந்து 3 வயதுக்கு அப்புறம் தான் லாங் டைம் மெமரி அவங்களுக்கு உருவாகுது அதாவது குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆன அப்புறம் தான் 3 வயது முடிஞ்ச அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த நீண்ட கால நினைவாற்றலே உருவாக ஆரம்பிக்குது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்மே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவோ சுவாரஸ்யமாவோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வணக்கம் லால் ராய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பத்தி தாங்க கிரிக்கெட்ல அதிக சாதனை படைச்சவர் யாருன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இவரோட சாதனைய ஸ்கூல் கிரிக்கெட் பசங்க முறியடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களால நம்ப முடியுதா அது எப்படின்னு கேக்குறீங்களா பிப்ரவரி 24 1998ல சச்சின் டெண்டுல்கர் வினோத் காம்ப்ளே இந்த ஜோடி தான் 664 ரன் எடுத்து சாதனை படைச்சிருந்தாங்க ஆனா 2007ல மும்பை செயின்ட் பிலிப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மனோஜ் குமார் அண்ட் முகமது சாய்பாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 721 ரன் எடுத்து இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு வித்தியாசமான சாதனை ஒன்ன செஞ்சிருக்காரு அது என்னன்னு கேக்குறீங்க கிரிக்கெட்ல அவுட் ஆகுறது தான் அந்த சாதனை அது என்னன்னு விளக்கமா சொல்றேன் கேளுங்க 1992ல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியோட இரண்டாவது நாள் ஆட்டத்துல சச்சின் டெண்டுல்கருக்கு டெலிவிஷனை சாட்சியா வச்சு அவுட் கொடுக்கப்பட்டது டெலிவிஷனை சாட்சியா வச்சு அவுட் கொடுக்கப்பட்ட முதல் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தான் இளமையில கனவுல ஃபிகர் வரட்டும் முதுமையில உடம்புல சுகர் வரட்டும் சகஜம்தாங்க அது மாதிரி சுகர் வந்தோம் சாதனை செஞ்ச ஒருத்தரை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானோட வேக பந்து வீச்சாளர் வாசிம் அக்ரம் வாசிம் அக்ரம்க்கு இருந்த சுகர் அளவு போல இந்த உலகத்துல யாருக்குமே இருந்தது இல்லையாங்க அவர் டெய்லி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் பவுலிங் பண்ணியிருக்காரு அவரோட பவுலிங்க்கு உலகத்துல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே பயந்து தான் விளையாடுவாங்களாம் நம்ம சச்சின் டெண்டுல்கர் மதிக்கிற பவுலர்ஸ்ல வாசிம் அக்ரமும் ஒருத்தர் முயற்சி செய்பவனுக்கு வெற்றியை நோக்கி ஓடுபவனுக்கு சக்கர வியாதி என்னங்க வேற எந்த ஒரு வியாதியுமே ஒண்ணுமே கிடையாது ஓய்வு பெற்ற பிறகு கூட கிரிக்கெட் துறையில அதிகமா சம்பாதிக்கிற வர்ணனையாளராகவே வளம் வந்துட்டு இருக்காரு வாசிம் அக்ரம் முயற்சி செய்பவனுக்கும் வெற்றியை நோக்கி ஓடுபவனுக்கும் சக்கர வியாதி இல்லைங்க வேற எந்த வியாதியுமே ஒண்ணுமே கிடையாது ஓய்வு பெற்ற பிறகு கூட கிரிக்கெட் துறையில அதிகமா சம்பாதிக்கிற வர்ணனையாளரா வளம் வந்துட்டு இருக்காரு வாசிம் அக்ரம் இவர் இப்படி இருக்க அமெரிக்காவோட டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஜான் மெக்கென்ரோ அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் எப்பவுமே விளையாடுற விளையாட்டுல அதிகமா கோவப்பட்டுட்டே இருப்பாராங்க அவர் கோவப்பட்டு பட்டு என்ன ஆச்சுனாக்கா அவர் சம்பாதிச்ச கோடி கணக்கான பணத்துல 70% ஆஃப் மணி வந்து அவர் ஃபைனாவே கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஜான் மெக்கென்ரோ டென்னிஸ் போட்டியில இருந்து ஓய்வு பெற்று இன்னொரு டென்னிஸ் போட்டிக்கு அவர் வந்து நடுவரா இருந்திருக்காருங்க அந்த டைம்ல விளையாடின வீரர் அதிக கோவப்பட்டதுனால ஜான் மெக்கென்ரோவே அவருக்கு அபராதம் விதிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் நம்ம கேப்டன்க இப்படி இருக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட இன்றைய அதிபர் இம்ரான் கான் தாங்க இம்ரான் கான் 1992ல பாகிஸ்தானோட கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனா இருந்திருக்காரு இதுவரைக்கும் 12 முறை உலக கோப்பை போட்டிகள் நடந்திருக்கு இதுல அதிகபட்சமா ஆஸ்திரேலியா 5 முறை உலக கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க மேற்கிந்திய தீவுகள் 2 முறையும் இந்தியா 2 முறையும் உலக கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க இது இல்லாம பாகிஸ்தான் இலங்கை இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஒரு முறை உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம எம்எஸ் தோனிய பத்தி புதுசா ஒரு விஷயம் சொல்லட்டுமா 2009ல நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகு அப்போதைய கேப்டன் தோனி கிரவுண்ட்ல இறங்கி ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்ப அவர் கேப்டனா இருந்ததுனால தன்னோட கேப்டன் பதவிய அரை மணி நேரத்துக்கு கங்குலி கிட்ட ஒப்படைச்சிட்டு கிரவுண்ட்ல இறங்கி ஆட்டம் போட்டிருக்காரு எம்எஸ் தோனி கிரிக்கெட்க்கு வர்றதுக்கு முன்னாடி கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டரா வர்க் பண்ணிட்டு இருந்தாரு தோனி முதல் முதல்ல சர்வதேச கிரிக்கெட் விளையாடும் போது முடி லெந்தா வச்சிருந்தாரு
அவர் முடி லெந்தா வச்சிருக்கிறத பாகிஸ்தான் அதிபர் முஷரஃப் ரொம்பவே பாராட்டி இருக்காரு. தோனி முடி நீளமா வளர்க்க காரணம் ஒரு நடிகர் தாங்க. அவர் யாரனா ஜான் ஆபிரகாம். எம்எஸ் தோனிக்கு செல்ல பிராணிங்கனா ரொம்பவே பிடிக்கும். அவர் வீட்ல ரெண்டு அழகான செல்ல பிராணிங்க வச்சிருக்காங்க. அந்த செல்ல பிராணி என்னன்னா லவ்லி டாக்ஸ் தான். ஒன்னு சாரா இன்னொன்னு ஷாம். தோனிக்கு பொதுவாவே கடவுள் பக்தி ரொம்ப அதிகம்ங்க. அவருக்கு பிடிச்ச கோவில் ராஞ்சில இருக்க தியோரி மந்திர். எம்எஸ் தோனிக்கு பாட்டு கேக்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அவர் பழைய பாட்டு தான் கேட்பாரு. எம்எஸ் தோனிக்கு பாட்டு கேக்குறது ரொம்பவே பிடிக்கும். பொதுவா அவர் ஹிந்தியில இருக்க பழைய பாட்டெல்லாம் தான் கேட்பாரு. கிஷோர் குமார் பாட்டுனா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். தோனிக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எதுனா நான்வெஜ் ஃபுட் தான். அதுல சிக்கன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாக்லேட் ஹாட் ஃபுட்ஸும் ரொம்ப பிடிக்கும். இந்திய கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே கபில் தேவுக்கு பிறகு உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுத்த பெருமை நம்ம எம்எஸ் தோனிக்கு தான். எம்எஸ் தோனிக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அவருக்கு ரேஸ் பைக் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டுல 23 ரேஸ் பைக் வச்சிருக்காரு. தோனிக்கு ஹம்மர் H2 கார்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அவரோட கார் நம்பர்ஸ் எல்லாமே 007. 2012 ஸ்போர்ட்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்த ஆய்வுல உலகிலேயே அதிக மார்க்கெட் இருக்க விளையாட்டு வீரர்களை நம்ம எம்எஸ் தோனி 16வது இடத்துல இருக்காரு. ICC பிளேயர் ஆஃப் தி இயருக்கு அடிக்கடி நாமினேட் ஆனவரும் எம்எஸ் தோனி தான். நம்ம தோனி ஒரு நல்ல விக்கெட் கீப்பர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தோனிக்கு பிடிச்ச விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார்னா ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் ஆடம் கில்கிரிஸ்ட். ஒன் டே மேட்ச்ல 7வது பேட்ஸ்மேனா இறங்கி செஞ்சுரி அடிச்ச பெருமை எம்எஸ் தோனியை தான் சேரும். கபில் தேவுக்கு பிறகு எம்எஸ் தோனி தான் ராணுவத்துல ஒரு பெரிய பதவி வகிச்சாரு. அது என்ன பதவினாக்கா லெப்ட் ஹேண்ட் கர்னல். சச்சின் டெண்டுல்கர் தான் எம்எஸ் தோனியை இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டனா சஜஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னாக்கா தோனி எப்பவுமே கூலாவும் ஒரு நல்ல திறமை கொண்டோம். ஏன்னா எம்எஸ் தோனி எப்பவும் கூலா இருந்து எல்லா பிளேயர்ஸோடும் ஈஸியா டேக்கிள் பண்ற திறமை கொண்டிருந்ததுனால நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரை தான் கேப்டனா இருக்கணும்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீச. நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இதை செஞ்சிடறா. நீ இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுற, நான் என் ஒரு பக்கம் மீசை எடுத்துறேன். ஒரு பக்கம் மீசை எடுத்தா என்ன ஆகும்? அடுத்த மாசம் திரும்பி வளரும். அந்த திரும்பி வளர்ற மீசை மேல ஏண்டா இப்படி சவால் விடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த மீசையில எத்தனை வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ராஜா மீசை, எலுமிச்சம்பழம் மீசை, ஆகாய மீசை, அடர் மீசை, படர் மீசை, பாக்கு மீசை, ராவணன் மீசை, சந்துவடி மீசை, கீரிவால் மீசை, முறுக்கு மீசை, நயன நோக்கு மீசை. நயன நோக்கு மீசைன்னா மீசை வச்சு நயன நோக்குறதா? அது என்ன தெரியல, விடுங்க. அடுத்தது பார்க்கலாம். சுடர் மீசை, சுகீர்த மீசை, முழு மீசை, ஹிட்லர் மீசை, அற மீசை, எலி மீசை. என்னையா இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய வருது பாருங்க. பென்சில் மீசை, புசு புசு மீசை, புதர் மீசை, வீரப்பன் மீசை, ஹிட்லர் மீசை, சார்லி சாப்ளின் மீசை, சிவாஜி ரஜினி மீசை, சிங்கம் சூர்யா மீசை, வீரபாண்டிய கட்டபொம்மன் மீசை, நம்ம பாரதியார் மீசை. இப்படி மீசைகள் பல விதம். ஜர்னலிஸ்ட் நக்கீரன் கோபால் மீசை. அப்பா இப்படி எவ்வளோ மீசை இருக்குங்க. மீசைகள் ஒன்னொன்னு ஒரு விதங்க. சரி, இப்ப உங்களுக்கு மீசையே இல்லையா, அதை பத்தி கவலையே படாதீங்க. நம்ம வின்னர் படத்துல வடிவேல் சார் வரைஞ்சிருக்க மாதிரி பென்சிலை எடுங்க, ஈஸியா வரைங்க. சராசரியா ஒரு நாளைக்கு பெரிய மீசை வச்சிருக்க ஒருத்தர் 760 தடவை அந்த மீசைய தடவுறாராம். 760 தடவையா? யாருப்பா இதெல்லாம் உட்காந்து எண்ணிட்டு இருக்காங்க? அது போக இந்த மீசை ஒரு நாளைக்கு 0.014 inches வளர்றதாகவும் ஒரு வருஷத்துக்கு 5-6 inches வரைக்கும் வளர்றதாகவும் சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் 36% ஆஃப் மென்ஸ் வந்து மீசை வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 56% ஆண்கள் மீசையோட சுத்திட்டு இருக்காங்க. இந்த மீசை வச்சு கம்பீரமா சுத்திட்டு வர நம்ம ஆட்கள் குடிப்பழக்கம், புகையிலை பழக்கம், இது போன்ற பழக்கம் காரணமாக மலட்டு தன்மையோட இருக்கிறதா ஆய்வுல சொல்றாங்க. பிரான்ஸ் சுகாதார நிறுவனம் 17 வருஷமா ஆய்வு செஞ்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணோட 1 மில்லி விந்தணுல 73.6 மில்லியன் உயிரணுக்கள் இருந்ததாகவும், ஆனா இப்போ 49.9 மில்லியன் உயிரணுக்கள் தான் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால மக்களே நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா இந்த குடிக்கிறதையும் அடிக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னாக்கா நம்ம எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஓகே மக்களே, இதுக்கு மேல இதை பத்தி நான் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல. நமக்கு போர் அடிச்சா நம்ம பாட்டு கேட்போம். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை பேக் டு பேக்
கேட்போம் ஆனா பேக்க மட்டுமே வச்சு பாட்டு எடுத்திருக்காங்க இது உங்களுக்கு தெரியுமா நம்ப முடியலனாக்கா AVM நிறுவனம் எடுத்த ஃபர்ஸ்ட் கலர் மூவியான அதே கண்கள் அந்த படத்துல வா அருகில் வானு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா பாட்டு ஃபுல்லாவே ஹீரோயினோட பின்புறத்தை மட்டும் தான் காமிப்பாங்க ஃபேஸ காட்டவே மாட்டாங்க இப்படி பேக் வச்சு பாட்டு எடுத்தது போக நடாலி தாமஸ் அப்படிங்கற 39 வயதான லேடி ஒருத்தவங்க அவங்களோட பின்னடக 33 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நடாலி தாமஸ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இந்த பெட் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம படுக்கிற பெட் அது எல்லாத்திலையும் படுத்து பார்த்து அதோட தரத்தை சோதிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் இதுவரைக்கும் பேங்க பத்தி பார்த்தோம் வாங்க இப்போ நம்ம பேங்க் பத்தி பார்க்கலாம் இந்த பேங்க் அப்படிங்கற வேர்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா பேங்க்ன்ற வேர்ட் வந்து பாங்கோ அப்படிங்கற இத்தாலியன் வேர்ட்ல இருந்து தான் வந்துச்சு இந்த பாங்கோ அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெஞ்ச் அப்படிங்கற மீனிங் இந்த பெஞ்ச்ல வந்து ஒரு இடத்துல பெஞ்ச்ல உட்கார்ந்து பல நாட்டோட நாணயங்களை கொடுக்கல் வாங்கல் பண்ணினதுனால அந்த பெஞ்ச் தான் பேங்க் அப்படினு மாறிச்சு நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு மலை தொடர் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த ரெண்டு மலை தொடர்களிலும் என்னென்ன மலைகள் இருக்குன்றது நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல முதல் பார்த்தோம்னாக்கா நீலகிரி மலை ஆனைமலை பழனி மலை கொடைக்கானல் மலை குற்றால மலை மகேந்திர மலை அகத்தியர் மலை ஏலக்காய் மலை சிவகிரி மலை வருஷ நாடு மலை இப்படி 10 மலை தொடர்கள் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அடுத்ததா கிழக்கு தொடர்ச்சி மலை இதுல பார்த்தோம்னா ஜவ்வாது மலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை பச்சை மலை கொல்லி மலை ஏலகிரி மலை செஞ்சி மலை சென்ட் தாமஸ் மலை வண்டலூர் மலை இப்படி மேற்குல 10 கிழக்குல 10 அப்படின்னு 20 மலைகள் நம்ம தமிழ்நாட்டை ஒரு அரண் போல இருந்து பெரிய இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்க புயல் சூறாவளி இது போன்ற பல இயற்கை சீரழிவுகள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்குது இந்த மலைகளால தான் நமக்கு தண்ணீர் பஞ்சம் எல்லாம் இல்லாம ஏதோ ஓரளவுக்கு நிம்மதியா நம்மள வாழ வைக்கிறது இதனோட பங்கு இந்த மலைகளுக்கு தான் சேரும் இயற்கை பேரிடரான புயல் சூறாவளி இதுல இருந்து இந்த மலைகள் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி தண்ணீர் பஞ்சம் இல்லாம நம்மள வாழ வைக்குது ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலோட ஸ்டே டியூன்லயே இருங்க பை பை